நம்மை தேர்ந்தெடுத்துட்டு இங்க வா, இங்க வந்து பாரு, என் அபிஷேகத்தை பாரு, நான் யாரு என்று சொல்லு அப்படிங்கிற அந்த அவள் அருளாட்சி செய்வதனாலதான் நம்ம எல்லாம் இங்க மூடியிருக்கோம். அதாவது நம்மளுடைய சாமர்த்தியம் கிடையாது. எத்தனையோ பேர் இருக்கா, நீங்க மட்டும் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்கன்னா அவன் உங்களை தேர்ந்தெடுத்துருக்கான். அவள் தேர்ந்தெடுக்கின்ற வகையிலே நீங்கள் புண்ணியம் செய்திருக்கிறீர்கள். அதுதான் உண்மை. கரெக்டா? எத்தனைதான் தலைகீழ நின்னாலும், எவ்வளவுதான் படம் இருந்தாலும், பகவான வந்து பார்க்கணும், நல்ல விஷயங்களை கேட்கணும் அப்படின்னா அவள் நினைத்தால் மட்டுமே அது நடக்கும். அவன் அருளாலே அவன் கால் வணங்கி. சரி, இப்போ அம்பாளை பற்றி, அதாவது பெரிய நாயகியை பற்றி சில விஷயங்கள். அதாவது அபிராமி பட்டர் ஸ்ரீ லலிதா சாஸ்திர நாமத்துல வர்ற 1000 நாமாக்களை வைத்துக் கொண்டு தன்னுடைய அபிராமி அந்தாதியிலே அவர் பாடல் பாடினதை நம்ம ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்க்கணும். நிறைய விஷயங்கள், நிறைய பாடல்கள் இருக்கு, 100 பாடல்கள் எழுதியிருக்க. அதுல முதல் பாடல் ஆரம்பிச்சார், உதிக்கின்ற செங்கது அப்படின்னு ஆரம்பிச்சார் அபிராமி பட்டர். அந்த ஆதி எதுல முடிச்சாரோ அதோட அடுத்து ஸ்லோகம், அடுத்த பாடல் எழுதுவார். அப்ப உதிக்கின்ற செங்கதின்னு நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயத்தை சொல்லி அபிராமி பட்டர் அபிராமி தாயை விவரிக்கின்றார். அதாவது உதித்து வருகின்ற செங்கதிர் எப்படி இருக்கும் அப்படின்னா சிகப்பா இருக்கும் இல்லையா. அடுத்தது ஒரு ஓமை சொன்னா, பெண்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றார்களே இந்த சீமந்தத்தில் குங்குமம், குங்கும சோயம் என்ன, அந்த குங்குமம் படிந்த அழகான செந்தாமரை பாதங்களை கொண்டவளே நீயே என் வழிப்புணை அப்படின்னார். இது என்ன, இது குங்குமத்தோட இவர் ஒப்பிட்டு சொல்கின்றார் அப்படின்னா, திரிபுர சுந்தரி, மூன்று புறங்களுக்கு சுந்தரி இவள். எந்த மூன்று புறங்கள் அப்படின்னா, இங்க அதல சுதலகத்துல பாதாளம், கீழே 7 மேலே 7ங்கிறோம். நமக்கு தெரிந்து 7 14 லோகங்கள் இருக்கு. நமக்கு இருக்க இந்த லோகமே பெருசா இருக்கு. 14 லோகம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. அதாவது எல்லாம் மூஞ்சு, நம்மளுடைய தெரிந்த விஷயங்கள் எல்லாம் மூஞ்சு, அகார உகாரம் அகாரமோ பிரணவம் மூஞ்சு எழுந்திருக்கு. அடுத்தது நம் கண்ணால் பார்க்கக்கூடிய சூரியன் சந்திரன் அக்னி மூஞ்சு. அடுத்தது நமக்குன்னு ஒரு 3 குணம் இருக்கு, சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற 3 குணங்கள். மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு சிவன். 3 தொழில்கள், ஆக்கல் காத்தல் அழித்தல், 3 தொழில்கள். அதற்கும் மேல நமக்கு 3 நிலைகள் இருக்கு, சொப்னம் ஜாகிரத் சுசுப்தி. நம்ம இங்க உட்காந்துட்டே இருக்கோம், ஏதாவது கனவு காணுவோம், அதாவது முடிச்சுதான் இருக்கோம், கனவு காணுவோம். சொப்ன நிலை ஜாகிரத் விழிப்போடு இருப்பது, யாராவது உங்க பேரை கூப்பிட்ட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றது ஜாகிரத நிலை. அடுத்து சுசுப்தி, நான் உசுரோட தான் இருக்கேன் ஆனா நான் இருக்கிற நிலையே எனக்கு தெரியல. தனிமயமாதல், அந்த சுசுப்தி நிலைக்கு நம்மளை இட்டு செல்வதுதான் பக்தி. 3 விஷயங்கள் இப்படி மூஞ்சா இருக்க திரிபுர நாயகியாக இருக்கின்ற அம்பாள் சொல்ற அபிராமி பட்டர், தாயே நீயே என் வழித்துணை அப்படிங்கிற, எனக்கு நீதான் துணை அப்படிங்கிற. உடனே நமக்கு ஒரு சந்தேகம் வரும், எனக்கு துணைனா என்னுடைய கணவன் எனக்கு துணை, என்னுடைய மனைவி எனக்கு துணை, என் குழந்தைகள் எனக்கு துணை, வெளியில கிளம்புறோம்னா நமக்கு செல் நமக்கு துணை, செருப்பு நமக்கு துணை, குடை நமக்கு துணை, எத்தனை துணை இல்லையா, நம்மளுடைய வாகனங்கள் நமக்கு துணை, ஏதோ ஒரு விஷயத்திலே துணை 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 நினைச்சிருக்கோம். நம்ம கூட வரும், நம்ம கூட வரும், நம்ம சொத்து நமக்கு துணை, நாம் பெற்ற பிள்ளைகள் நமக்கு துணை, எத்தனை விஷயங்களை நம்ம துணை 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 சொல்றோம். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம கடைசி கடைசியா போகும்போது நமக்கு என்ன துணை, கொஞ்சமே இல்லை. அப்ப என்ன இருக்கும், கடைநிலை காதறிந்த ஊசியமும் கடைநிலை வாரா, காதறிந்து போன ஊசி கூட நம்மளால எடுத்துட்டு போக முடியாது இல்லையா. நம்மளுடைய சடலமான பிரபு ஒரு ஒட்டு துணி கூட இருக்கு, ஆனா நம்ம வாழும்போது என்ன நினைச்சிருக்கோம், இதெல்லாம் வரும், இதெல்லாம் வரும், இதெல்லாம் வரும், எதுவுமே வராது. அப்ப என்ன வரும், நாம் செய்த புண்ணியம், நாம் செய்த பாவம், பாவ புண்ணியங்கள் கணக்கெல்லாம் உட்காந்து எழுதிட்டு இருக்கான். அதுவா சித்திரகுப்தன் எழுதிட்டு இருக்கான், ஜாகத்யாயிரன் சொல்லுவாங்க கணக்கு அழுகிட்டு இருக்கான். ஜாகத்யாயிரன் எங்கேயோ இல்ல சித்தன், எங்கேயோ யம தர்மராஜா இல்ல, எங்கேயோ சுவாமி இல்ல, எல்லாம் நம்ம கிட்ட இருக்கா. நம்ம செய்யற நன்மை, நம்ம செய்கிற திண்மை அது மட்டும்தான் நம்ம கூட வரும். அப்ப பாவ புண்ணியம் எல்லாம் வருமே, அப்ப எனக்கு என்னவா துணை இருக்கும், எனக்கு ஆர்வம் என்ன கொடுக்கும்னா, அபிராமியே உன் கடைக்கு பார்வை இருக்கே, நீயே என் வழித்துணை. அது எப்படி அபிராமியே நீ என் வழித்துணைன்னு சொல்லுவார் அப்படின்னா, தாய்தான் குழந்தைக்கு எப்பொழுதுமே ஆசிரியம் இல்லையா.
ஒரு பெற்ற தாய்க்கு இருக்கிற அன்பு தந்தையை விட மேலானது. அதனாலதான் தாய் ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராணி ஆரம்பிக்கிறது அப்படிதான் சொன்னார். டெல்டா சஸ்ரநாமம் ஸ்ரீ மாதா ஸ்ரீ மாத்ரே நமஹ புவன மாத்ரே நமஹ புதுக்கோட்டையின் புவனேஸ்வரி ஸ்ரீ மாத்ரே நமஹ ஒரு பூவை போட்டு நமக்காரம் தான் போறோம் இல்லையா. தாயேன்னு கூப்பிடும் பொழுது அந்த பெண்ணின் உள்ளத்திலேயே ஒரு இறக்கம் வருதே, அதான் நம்மள மாதிரி மானுட பெண்கள் உள்ளத்திலேயே ஒரு இறக்கம் வருதே. அம்மா இதா பிச்சப்படுமா, அப்பா போடு நம்மளுக்கா, அம்மா இதா பிச்சப்படுமா, அவள் தெரியும் கருணையோட நம்ம கேட்டனா ஐயோ நம்ம உள்ள மாதிரி தானே அப்படியே கொண்டு வந்து போடுவா. அதே போல கூப்பிடும் போதெல்லாம் மானுட தாய் ஓடி வராளே, நான் கடைசி கடைசியா போகும்போது அபிராமி நீ என் துணை வர மாட்டியா, அதுக்கு நான் இப்பயே உன்னை சொல்லி வைக்கிறேம்மா, நீ என் துணையாக இருக்க வேண்டும், நான் என்ன வேணாலும் நீ என் கூட இருந்து காப்பாத்தணும் அப்படின்னு அம்மாளுக்கு அம்மாவுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டு ஆரம்பிக்கிறார் அபிராமி பத்தர். சரி சொன்னவர் அப்படியே படிப்படிப்படியா சொல்றார், யாரு இந்த அம்பிகை? ஒரு பாடல சொல்ற இந்த அம்பிகை எப்படிப்பட்டவர் தெரியுமா, வித்யாதரனுக்கு வெளிப்பட்டாலே வித்யா இருக்குமா அப்படிப்பட்ட அம்பிகை அப்படின்னா. உடனே சரபோஜி மன்னர் கேட்கிறார், என்ன சுவாமி ஏதோ வித்யாதரன் சொல்றீங்களே அவரை பத்தி சொல்லுங்கோ அப்படின்னு போயிட்டு அந்த வித்யாதரனை பற்றிய அந்த கதையை தான் இப்ப நம்ம கேட்க போறோம். அப்ப அபிராமிப்பட்டர் சொல்ற வித்யாதரன் ஒருத்தர்னா அவனுக்கு அம்பாள் மேல ரொம்ப ஆசை, அம்பிகை மேல ரொம்ப ஆசை. அம்மா 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 அம்மான்னு பாக்குற இடங்கள் எல்லாம் அம்பிகை எப்படி இருப்பா, அம்பாள் எப்படி இருப்பா, ஏன்னா நம்ம ஈன கண்களுக்கு தெரியாது இல்லையா. அப்படியே தேடி 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 போயிட்டு இருந்தானா, அப்ப ஒரு காட்டுல ஒரு முனிவர் கொஞ்சம் பேர் அவங்க கூட இருந்துட்டார். நேரா போய் சுவாமி எனக்கு அம்பிகையை பார்க்கணும், அது எப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கும் போது அந்த முனிவர் சொன்னாரா, நீ ஒரு குரு கிட்ட போய் உபதேசம் அப்பதான் பார்க்க முடியும். அவர்கிட்ட போய் நீ ஜபம் எடுத்துக்கோ, சரி அவர்கிட்ட போய் ஜபம் வாங்கிக்கலாம். இவர் நேரம் மலை உச்சி ஏறி போற வயசான ஒரு முனிவர் உட்கார்ந்து ரொம்ப தேஜஸ்வியா இருக்க. உடனே அவர்கிட்ட பணிந்து, சுவாமி எனக்கு அம்பிகை நேரா பார்க்கணும், இந்த மாதிரி ஏதாவது குரு மூலமா தான் கிடைக்கும் சொல்றாங்க, நீங்க ஏதோ மந்திரம் எல்லாம் சொல்லுவீங்களாமே, எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்க. உடனே அவர் சிரிக்கிற, அப்படியா ஓம் பிரணவ மந்திரத்தை சொல்லு, ஓம் பிரணவ மந்திரத்தை சொல்லு மூன்று தடவை சொல்றாரு. உடனே இவன் இப்படி பார்க்கறேன் சந்தேகமா, இல்ல இவர் ஓம் மட்டும்தான் சொல்றாரு, நான் அந்த காட்டுல பார்த்தேன் அவங்க எல்லாம் நிறைய சொன்னாங்க கூட்டணியா நிறைய மந்திரங்கள் ஒரு ஒருத்தையோ வாங்கிக்கிறாரு, அந்த மந்திரத்தை வாங்குற உட்காந்து சொல்ற ஒண்ணும் கிடைக்கல, தர்சனமே கிடைக்கல. இப்படியே அவர் பொழுது போச்சு. இன்னொருத்தர் வந்தார், இன்னொருத்தர் வந்து ஏ இதெல்லாம் சரியா வராது, 16,000 எழுத்துக்கள் கொண்ட மந்திரத்தை உனக்கு சொல்றேன், ஏன்னா சகஸ்திர தளத்துல இருக்கவர்கள் 1000 இடம் கொண்ட தாமரையில் அமர்ந்திருப்பவள், அதனால 16,000 அக்ஷரங்கள் கொண்ட உனக்கு ஒரு மந்திரத்தை சொல்றேன் அப்படின்னு சொன்னோட ஒரே சந்தோஷமா பண்ணியா பெருசா இருக்குல்ல. நம்மள மாதிரி அதாவது சின்ன பொருளா தான் இருக்கும், 10 ரூபாய் பொருளா தான் இருக்கும், அந்த பாக்கெட்ல 30 ரூபாய் தள்ளுபடி 20 ரூபாய் 10 ரூபாய் மட்டுமே என்ன நம்ம சமத்து போய் வாங்கிட்டு வரோம். அது 10 ரூபாய் பொருள் தான், எழுதினது 30 அடிச்சு 10 போட்டா 20 ரூபாய் நம்பமா, நம்மளுடைய எண்ணம் அப்படிதானே போட்டு பெரிய விஷயம் நமக்கு ரொம்ப சீப்பா கிடைக்கிறதுன்னா ஓ போலாம் 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 காம்ப்ளிமெண்ட்ரி ஆஃபர் ஆஃபர் கொடுக்குற ஆஃபர் கொடுக்குற அப்படின்னு சொல்லி இவர் 16,000 அக்ஷரங்கள் கொண்ட மந்திரமா எனக்கு கொடுங்கோ அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தையும் வாங்கிட்டார். 16,000 அக்ஷரம் இருக்க மந்திரத்தை வாங்கிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அவர் என்ன தெரியுமா சொன்னார், இது யார்த்தையும் சொல்லாத ரகசியமா இருக்கும் குக்கியமா வச்சுக்கோ. உடனே இவர் உட்கார்ந்து இப்ப பார்த்திருக்கேன் அம்பிகை
அப்படின்னு சொல்லி 16,000 அக்ஷரங்கள் கொண்ட அந்த மந்திரத்தை உட்கார்ந்து சொல்ற சொல்றார் சொல்றார் சொல்றார். வெளிச்சு போனதுதான் மிச்சமே தவிர அம்பாளுடைய காட்சி கிடைக்கவில்லை. இப்ப உங்க மனசுல ஒரு போறோம், ஓஹோ ஒண்ணுமே சொல்லலன்னா அம்பாள் தர்சனம் கொடுத்துருவாளான்னு. அதுவும் இல்ல, இன்னொரு செக் பாயிண்ட் இருக்கு. என்னன்னா இவருடையே உட்காந்துட்டு இருக்கார், இத வழிய போய் சொல்லவும் முடியாது, எனக்கு காட்சியும் கிடைக்கல, என்ன பண்றதுன்னு தெரியலையே, இதோட அவ்வளவுதான் போட்டிருக்கு, நான் இப்படியே போயே போயிடுவோம் போட்டிருக்கு. அம்பிகையை பார்க்காமன்னு கண்கள் நீர் நீர் மல்கி அப்படியே பார்த்துட்டு இருக்க, எதுவும் ஜெபிக்க கண்கள் நேர்ந்து நீர் அருவி தாயே உன்னை பார்க்க முடியலையே அப்படின்னு நீர் அவருங்களே உட்காந்து கிடைச்சு பரம தேஜஸ்வியா அந்த ஒருத்தர் காட்சி கொடுத்தான். யாரு முதல்ல மந்திரம் கொடுத்தாரே, கேப்பா நான் உனக்கு ஓம்னு ஒரு பிரணவ மந்திரத்தை உபதேசம் பண்ணினேன், எத்தனை தடவை சொன்ன சொல்லவே இல்லை சுவாமி. ஏன் நீங்க ஒண்ணு ரொம்ப சின்னதா உங்க சொல்லுங்க, அதுக்கெல்லாம் கிடைக்குமான்னு சொல்லல. உடனே அவர் சிரிச்சுட்டே சொன்னாரா, அப்பா உனக்கு ஒரு எழுத்துல நம்பிக்கை இல்லைன்னு மூணு எழுத்தை கொடுத்தேன், பிரேக்ஷரி கொடுத்தேன், சோழச்சி கொடுத்தேன், சகஸ்திரம் வரைக்கும் நான் தாப்பா வேற வேற உருவத்துல வந்து கொடுத்தேன். என்ன கொடுத்தாலும் உனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. என்ன நம்பிக்கை? நீ பாக்குற பரபிரம்மமா பாக்குற அந்த அம்பிகையை எண்ணிக்கையிலே பார்த்தாய். நாம் படிக்கின்ற, நாம் படித்த, நாம் பார்க்கின்ற எல்லா விதத்திலையும் உள்ளடக்கிட்டு அந்த எண்ணிக்கைக்கு வெளிப்பட்ட பரபிரம்மம் தான் அம்பிகை. அதை புரிந்து கொள். எல்லாத்தையும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இந்த நாமா சொன்னா அவங்கதான் நம்ம வேறோட படிக்கிறது தோணும். இல்ல, நம்மளுடைய கண்கள் ஈன கண்களுக்கும் தெரியாமல் நம்மளால உணர முடிகின்ற தத்துவம் தான் பரபிரம்ம தத்துவம். அந்த பரபிரம்ம தத்துவத்தை தான் நீ ஆசிரியக்கணும். தவிர நான் 3 எழுத்துல சொன்னேன், 6 எழுத்துல சொன்னேன், நான் 16,000 சொன்னேன், அதுல இல்ல. இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவள், இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவள்னு முதல்ல அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னாரா. அப்படிப்பட்ட வித்யாதரனுக்கு அம்பிகை காட்சி கொடுத்து அவனுக்கு மோட்சத்தை கொடுத்தாள் அப்படிங்கிற கதையை அபிராமி பட்டர் சரபோதி மன்னனிடத்திலே சொன்னார். எப்படிப்பட்டவர் இந்த அபிராமி பட்டர் அப்படின்னா, இப்ப நம்ம தையம்மாச இன்னைக்கு இந்த 100 பாடல்கள் அபிராமி அந்தாதியை படிப்பா. அதாவது அபிராமப்பட்டவர் என்னன்னா, எல்லாம் அம்பிகை தான் அப்படிங்கிற வேத விற்பனராக இருந்தவர் திருக்கடையூர் அப்படி கோவில் அப்படி உமாந்தண்டு அபிராமியை நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது சரபோதி மன்னன் அங்கேயே வர்றார். வந்த உடனே எல்லாரும் மரியாதை கொடுக்குறார். இவர் அப்படியே நினைச்சிருக்க உடனே எல்லாம் சொல்றாரு, இவர் ரொம்ப துப்புற ஜாஸ்தி பாத்தீங்களா, நீங்க வந்தது கூட மரியாதையே கொடுக்கணும், ஆனா நீங்க கேளுங்க அப்படியா இரு போய் இன்னைக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற உடனே இவர் சொல்ற பௌர்ணமி. ஏன்னா அப்பதான் அவருடைய சிதாகாச ரூபத்துல அம்பிகை அப்படியே பலபலபலபலபலபலன்னு 1000 கோடி சூரியனா பிரகாசிச்சிருக்கா. இன்னைக்கு பௌர்ணமி என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு ஆச்சரியமா பார்க்கல. இன்னைக்கு அம்மா வாச பௌர்ணமி சொன்னா கூட போனா தூவம் போடுறா பாத்தீங்களா பித்தன் அப்படின்னு உடனே இவர் சொல்ற. இவர் சொன்னது மட்டும் சரியா இல்லைன்னா இவருக்கு கண்டனைதான் சொல்லிட்டு போற. இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்ச உடனே அபிராமி பட்டருக்கு ரொம்ப வருத்தமா போயிடுது. ஒரு அம்மாவாசை போய் நான் பூர்ணச்சந்திரன் இருக்கிறேன், பௌர்ணமின்னு சொல்லிட்டேனே, நான் தவறு பண்ணிட்டேனே, நான் என்ன எனக்கே நான் தண்டனை கொடுத்துக்கணும், ஆனா நான் சொன்ன வாக்கு பொய்க்க கூடாது தாயேன்னு சொல்லிட்டு இவரே போய் ஒரு தொட்டில் மாதிரி ஒரு மரப்பலகை கட்டி 100 கைத்தை கட்டி அது உள்ள அவர் உட்காந்துட்டு தாயே நான் ஒரு பாடல் பாடுவேன், அந்த பாடலை பாடின உடனே இந்த கையை வெட்டுவேன், 100வது பாடலுக்குள் நீ காட்சி தரவில்லை என்றால் இந்த அமாவாசை பௌர்ணமி ஆக்கவில்லை என்றால் எரிகின்ற இந்த தீயிலே நான் என்னை ஆகுதி ஆக்கி விடுவேன் என்று சொல்லி அவர் பாட ஆரம்பிக்கிறாரோ கரெக்டா சந்தியா நேரம் அப்படியே இருட்டு வரா மாதிரி இருக்கீங்கன்னா அன்னைக்கு அமாவாசை பாடுறார் பாடுறார் பாடுறார். 79வது பாடல் பாடுற தாய் தன்னுடைய தானங்கை எடுத்து அப்படி வெளியில வீசுறான். அழகான வட்ட நிலா பூர்ண சந்திரன் பார்த்து எல்லாரும் ஆஹா இன்னைக்கு பௌர்ணமி ஆயிட்டே பூர்ணமி ஆயிட்டே எல்லாம் ஓடி வருகின்றார்கள். அவர் அதற்கு மேல பாடினார் பாடல தாயை நீதான் எல்லாம் என்று நிரூபிக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த 100 பாடல்களை அபிராமிக்காக கொடுத்தார். அதனாலதான் திருக்கடையூர்ல ரொம்ப விசேஷமாக 60னா திருக்கடையூர்ல போய் ஒரு ஹோமம் பண்ணிருக்காங்கோ, 70னா பண்ணிட்டாங்கோ நீண்ட ஆயுள் சொல்றாங்க. அவள் பிரத்யமாக அந்த திருக்கடலூரிலே அபிராமிப்பட்டதுக்கு தர்சனம் கொடுத்தாள். அப்ப பக்தினா என்ன? பக்தினா வந்து வேளா வேலைக்கு நம்ம விளக்கேற்றி வச்சுட்டு நமக்கு தெரிந்த நாமாவாசனங்களே
பார்க்கின்ற அனைவரிடத்திலும் அன்பு செய்வதுதான் பக்தி. அதுதான் என்ன சொன்னா அன்பே சிவம். அன்புதான் பக்தி, அன்புதான் சிவன், அன்புதான் மங்களம். சிவம்னா மங்களம். அன்பா இருந்தாதான் மற்றவர்கள் நம்மை பார்த்து நீங்க என்ன சிரிக்கிறீங்களோ அதுதான் உங்ககிட்ட வரும். நம்ம என்ன ஆகும், கண்ணாடி ஆயிடும். எப்ப கண்ணாடி ஆகும், படிக்கம்ல படிக்கமணி மாலா அம்பாள் எழுந்திருக்காரு. அந்த படிக்கம் என்னன்னா நம்மளுடைய மனம் தூய்மையா இருந்தா அவள் கைகளை ஏந்தி கொள்வாள். கண்ணாடிக்கு முன்னாடி நம்ம போய் நின்னா நம்மளுடைய உருவம் தான் வருமே தான், வேற யாரும் வராது. பார்க்கின்ற அனைத்திலும் பரபிரம்மத்தை பார்க்க தெரிந்தவனே உண்மையான பக்தன். அந்த பக்தியின் வெளிப்பாடுதான் அன்பு. அந்த அன்பு யாரிடத்திலும் குறையாம எல்லோரிடத்திலும் அன்பாக இருக்கும் பொழுது நம்ம கஷ்டப்படுறதுக்கு அந்த பகவான் இதான ஒரு ரூபத்துல வந்து நமக்கு அந்த கஷ்டத்திலிருந்து விடுவித்தார். இது நம்பிக்கை. இந்த நம்பிக்கை எப்ப வருது, சரணாகதி பண்ணவன் போது வரும். என்னால ஒன்னும் ஒண்ணும் ஆகாது, நான் என் கடமையை பண்றேன், நீதி பகவான் பார்த்துக்கிட்டோன்னு சொல்லி நம்ம பக்தி பண்ணும் போது அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். இதை வந்து நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, 50% நம்ம கையில இருக்கு, 50% வேணா பகவான் கிடைச்சிடலாம். எப்படி அப்படின்னா நம்ம போக வேலை கிடைக்கணும், வேலையை இருக்கும் பகவான் வேலை கிடைச்சதுன்னா பெரிய நாயக்கோட அபிஷேகம். அதாவது நீங்க 50,000 மாசம் சம்பளத்துக்கு வேலை கிடைச்சதுன்னா சொல்பமா ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு அபிஷேகத்தை பண்ணு. அப்ப உங்க அபிஷேகத்துக்காக உங்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும். அப்ப என்ன பெரிய நாய் நம்ம விட கீழே இருக்க நம்ம எஜமான எல்லாத்தையும் பண்ணிட்டு உபயோகம்னு போட்டு நம்ம பெருமையா சொல்றோமே, எவ்வளவு பெரிய மடத்தனம். அதுதான் சொல்லுவா, சங்கல்பம் பண்ணும்போது கூட நீங்க வந்து தாத்தாவா எஜமானனா சொல்லாதீங்கன்னு சொல்லுவா. சாஸ்திரம் தெரிஞ்சவா நம்ம எஜமானனே இல்ல. அவர்கிட்ட கொடுத்தது, அவ கொடுத்தது, அவர்கிட்ட என்ன வந்தது, இடைப்பட்ட நிலையில நம்ம கிட்ட இருக்கு, நம்ம அவர்கிட்ட திருப்பி கொடுத்துருவோம். அவ்வளவுதான். அது இல்லாம நான் அப்படி பண்ணேன்னு பாருங்க, நான் 108 தேங்காய் உடைக்கிற பிள்ளையா இருக்க சங்கராஜத்துக்கு வரட்டும், வைரவருக்கு தேய்பிரை எத்தனையில இத்தனை விலை கேட்டேன், எனக்கு இது நிவர்த்தி ஆகட்டும். நம்மளுடைய விளக்குக்காகவோ தேங்காய்க்காகவோ நம்ம பக்தி பண்ணக்கூடாது. பக்தி பண்றது நம்ம மனசுல இருந்து வரணும். நான் சரணாகதி பண்ணிட்டேன், நான் பூஜை என்ன பண்ணணுமோ நாமசமா சொல்லுவேன், அதுக்கு மேல பண்ண வேண்டியது உன் பொறுப்புன்னு அவர்கிட்ட கொடுத்துட்டு பக்தி பண்ணும்போது நான் விளக்கேற்றத்திலயோ நான் அர்ச்சனை பண்றதுலயோ அபிஷேகம் பண்றதுலயோ நான் பார்க்கல, நான் பார்க்கற எல்லாத்தையும் பகவானை தான் பார்க்கறேன். அந்த பகவானுக்கு நமக்கு என்ன வேணும்னு குறிப்பறிந்து நிறைவுட்டு வருவாள் தாய். அதனாலதான் தாயும் நம்ம பாவிக்கிறோம். குழந்தைக்கு பசிக்கிறதுன்னா அவர் வந்து உமா பசிக்கிறதுன்னு சொல்லாது, குழந்தை குழந்தை அழுவோம், அழுவோம், குழந்தை அழுதவுடனே அதை எடுத்து அவள் பால் கொடுப்பார், அப்படியே தட்டி தூங்க பண்ணுவாள், திருப்பி அழுவோம், என்னமோ தெரியல பார்த்தா நினைச்சுட்டு புனிய நினைச்சிட்டு திருப்பி உலர்ந்திருக்கிற ஆடைகள்லாம் போட்டு படுக்க வைப்பா, அப்படி பின்னாடி கழிச்சா திருப்பி அழுவோம், அப்படியே வயசெல்லாம் தடவை கொடுப்பா, அப்படியே ஒரு தாளாட்ட பாடுவான் என்ன அவசியமோ அந்த அவசியத்தை குறிப்பறிந்து உங்களால இது முடியும் அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கு உண்டான செல்வம் நம்ம கிட்ட வந்து சேரும். இல்லாட்டி இல்ல. ஏன்னா அவளுக்கு தெரியும் எப்ப நம்ம கொடுக்கணும், எப்ப எடுக்கணும், எப்ப சந்தோஷமா வச்சிருக்கணும், எப்ப நமக்கு மமதை ஜாஸ்தியாவது ஆம்பாவது ஜாஸ்தியான ஆபத்தியா அப்படிங்கும் போது ஒரு கட்டி தட்டுவாங்க. எதிர்பார்க்காம ஒரு விஷயம் நடக்கும், நிறைய மறந்துட்டு நான் தான் என்ன நினைச்சிட்டேன் பாத்தியா அவளை காமிச்சு கொடுக்குறா அப்படின்னு அப்பதான் உணர்வோம். அதுக்குதான் ஒரு கட்டு குழந்தைகிட்ட சொன்னா அப்படிங்கிற பாபா வந்து உட்காருனா கேட்காது, கட்டுன்னு ஒண்ணு போட்டு உட்காருன்னா உட்காந்துருவோம். பயம், அடுத்த வாட்டி நான் ஓடினேன்னா அம்மா கிட்ட இருந்து அடி வருவோம். அந்த பயம் காட்டுறதுதானே தவிர அவள் நம்மளை கைவிட மாட்டாள். எப்பொழுதுமே நமக்கு துணையாக இருப்பது, வழித்துணையாக இருப்பது தாயினுடைய அந்த அன்பு, அந்த கருணை. அதைத்தான் அபிராமி புத்தர் அவ்வளவு அழகா சொன்னார், அவ்வியாத கருணாமூர்த்தி. ஏன்னா தாயினா எப்படி பண்ணவள், கருணையோடு இருப்பவள். அவளிடத்துல வேற விஷயமே நம்ம எதிர்பார்க்க முடியாது. கருணை தான் எல்லாமே, கருணை வெளிப்பாடு தான். நமக்கு என்ன நேரத்துல என்ன நடக்கணும்னா அவ படிப்பா. அதுக்கு நீ என்ன பண்ண, நம்ம ஒண்ணுமே பண்ணாம அதை சொல்லுவாள், அரச மரத்தை வளம் வந்துட்டு அறிவை தடுங்கினான்னு சொல்லுவான், ரொம்ப கொலோக்கியலா சொல்லுவான். அதாவது நம்ம எதுவுமே பண்ணல ஆனா நடக்கணும். அது எப்படி, முதல்ல நம்ம மனசை சுத்தமாக வைத்துக் கொண்டு எந்தவித பாகுபாடும் இல்லாமல்
எல்லோரிடத்திலும் பகவானை பார்த்துட்டு பார்க்கின்ற அனைவரையும் நமக்கு பிடித்த பகவானை பார்த்து கொண்டு எனக்கு ஒரு பகவானை பிடிக்கும்னா பகவான் என்ன பண்ணனா அதை தாழ்த்தி சொல்லுவது பாபம். ஏ அதவாழ் புரிச்சதும் நமக்கு பிடித்த பகவானை நம்ம எல்லாருக்கும் பார்த்துட்டு அன்பே சிவமாக கருதினால் நம் வாழ்க்கை மதுரமாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். அன்புதான் முக்கியம். ஏன் நான் சொல்ல வரேன்னா, நம்முடைய காந்திஜி அவர் ஒரு மனிதர். கிருஷ்ண ஜெயந்திக்கு அப்புறம் மகாத்மா காந்தி ஜெயந்தி இல்லையா? வேற ஏதாவது மானுடனுக்கு கிடைச்சிருக்கா, மனிதனுக்கு கிடைச்சிருக்கா? அவர் அவர் வாழ்ந்து காட்டியது இதுதான் அன்பு. அன்பு மட்டும்தான் அவருக்கு தெரியும், அஹிம்சை மட்டும்தான் தெரியும். அஹிம்சைன்னா போய் ஒரு உயிரை கொள்றதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. வாக்கினால் கூட மற்றவர்களை துன்புறுத்தாமல் இருக்கிறது. அதெல்லாம் எப்ப தெரியல, அவருதான் பேசுவாங்க. அப்புறம் என்னெல்லாம் பண்ண தெரியுமா அவனுக்கு? அவன் கேட்டுக்கவே மாட்டான், நம்மளா சொல்றது. நல்ல மாதிரி வேஷம் போடுறா, அவளை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவளை பத்தி பேசணும்னு வச்சுக்கேன், புறம் பேசணும்னு வச்சுக்கேன். அதை விட பெரிய பாவம் எதுவும் இல்ல. அது ஒரு கதை இருக்கு, ஒரு ராஜா. அதுக்கு அந்த ராஜா அவனுடைய அப்படி ரொம்ப நல்லா அந்த 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 ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்தவன். திடீர் ஒரு ஜோசியம் வர வந்துட்டு சொல்ற, ராஜா உங்களுக்கு நேரம் தெரியலங்க, என்னன்னா பெரிய பாபம் இருக்கு, அந்த பாவத்தினால நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட போறீங்க. உடனே அவருக்கு என்ன என்று கேட்கிறாரு, நான் என்ன பண்றது என்ன பண்ண, அந்த பாவம் எல்லாம் போகணும்னா நீங்க பழிச்சொல்லுக்கு ஆளாகணும். ரொம்ப புத்திசாலி. அப்படியா சரி ஜோசியரேன்னு சொல்லிட்டு ஒரு அப்பா கிட்ட சொன்ன, அப்பா அப்பா இந்த மாளிகையில இருக்கவன்தான் கொஞ்ச நாள் நம்ம இங்க ஒரு மார்க்கெட் பகுதி இருக்கு, அந்த சந்தை பகுதி அங்க போய் இருக்கலாம். ஏமா அப்படி சொல்ற, இல்ல நீ வாங்க அப்படின்னா அப்பாவும் பொண்ணும் மட்டும் அந்த போக்குவரத்தோட இருக்கிற ஒரு மார்க்கெட் பகுதிக்கு கடைகளுக்கு போய் இருக்கா, ஒரு வீட்டுல இருக்கா. அப்பா பொண்ணு மட்டும்தான் இருக்கா. அப்போ நம்ம மக்கள் தெரியல எப்படிப்பட்டவான அப்படியே போறா. போற உடனே அப்பாவும் பொண்ணு மட்டும் இருக்க, இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா உடனே அந்த பொண்ணு ஒரு கல்ல எடுத்து போறது. அப்ப கொஞ்ச நாளை கழிச்சு பிச்சை எடுப்பா. பிச்சை எடுப்பானே அம்மாங்கிறாரே, அம்மா எல்லாம் இல்ல, அப்பா பொண்ணு மட்டும்தான் இருக்கா, என்ன நடந்ததோ தெரியல, இதுமோ ஊருக்கு ஒதுக்கு பிறமா வந்துருக்கு அப்படின்னு சொல்ல. இந்த பொண்ணு இதெல்லாம் உட்காந்துட்டு இன்னொரு கல் எடுத்துக்கிட்டேன். இப்படி போற கடைகிட்டு இல்லையா, போற வரவெல்லாம் ஏச்சு பேச்சு ஏச்சு பேச்சு. அந்த ராஜாவையும் பொண்ணையும் பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா. இந்த கல்ல எடுத்து வச்சிருந்துருக்கா, இவருக்கு தாங்க முடிய மகளை நம்ம ஏன் போயிடலாம், அரண்மனைக்கே போயிடலாம், இதெல்லாம் சரியே இல்லை, இவ்வளவு மோசமா பேசுறாங்க. கொஞ்சம் பொறுப்பா, இன்னும் ஒரு கல்லு பாக்கி இருக்கணும். ஏன்னா இவ ஜோதிடம் கற்ற பையன் என்ன சொல்றேன், இருப்பா இருப்பா. கொஞ்ச நாளை அவனோடனே கண்ணு தெரியாத ஒருத்தன் அவன் மனைவியோட வந்தான். அப்ப அவன் அம்மா அப்படின்னு அவனுக்கு மனைவி சொல்றான், அதையோ இங்க வேணாம் பிச்சை வரா, ஐய ஐய இந்த வீட்டுல வேணாம் வாபா வான்னு பிடிச்சு எடுத்து போறான். ஒரு கல்ல எடுத்து அப்பா கிளம்பு அப்படின்னா, என்னம்மா சொல்றேன், அம்மா அப்பா உன்னுடைய பாவ கணக்கு மூட்டையா இருந்தது, இங்க வந்து நம்ம இருந்தோம், நம்மளை பத்தி தப்பா பேசி 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 உன்னுடைய பாவ கணக்குல இருந்து ஒன்று ஒன்றாக எல்லோரும் பெற்று சென்றார்கள், இப்போ உன்னுடைய பாவம் எல்லாம் தீர்ந்துட்டு வா நம்ம போனான். இது உண்மை. நம்ம மற்றவர்களை பத்தி பேசும் பொழுது அவ பாவத்தை நம்ம வாங்கிட்டோம் கூடாது, அவன் இருந்துட்டு போட்டான், தப்பு பண்ண தப்பு அவருக்கு. நம்ம மற்றவர்களை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம ஒழுங்காக்கோமா, நம்ம பக்தி பண்றோமா, நம்ம மற்றவர்கள் வந்து வா கோவிலுக்கு போனா கோவிலுக்கு வா வந்து விளக்கு ஏற்ற விளக்கு எடுத்து போனது பூஜை எடுத்து இந்த வருஷாபிஷேகம் போன வருஷம் ஒரு கோவில் எப்படி இருந்த கோவில் இல்லையா, அப்படி வளர்த்து வளர்ந்து கொண்டு வரும்போது அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், இது மீனாட்சி அம்மனுடைய கொச்சாமரை குளமாகும், நிச்சயமாக இது ஆகும், இந்த மீனாட்சி அம்மனுடைய கொச்சாமரை குளம் மதுரை மீனாட்சி அம்மன் தான், அதே போலவே இந்த குளம் அழகாக பரிமளிக்க போகின்றது. அது நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்க்கணும். அதாவது வேதம் பொழித்துக் கொண்டிருக்கின்ற பூமின்னா இந்த இந்த ஏரியா ஃபுல்ல நீங்க சொல்ற நாமாதான் அது எல்லாம் நல்ல என்ன அதிர்வர்களை கொடுத்துட்டே இருக்கும். நீங்க எத்தனைக்கு எத்தனை உங்களுடைய இல்லத்திலிருந்து நாமா சொல்றீங்களோ கோவிலுக்கு வாங்க, ராமர் இடத்துல நாமா சொல்லுவோம், அம்பா இடத்துல நாமா சொல்லுவோம், விளக்கேற்றுவோம், பௌர்ணமினா விளக்கேற்றுவோம், வெள்ளிக்கிழமைனா சரசனாமம் சொல்லுவோம், சனிக்கிழமை விஷ்ணு சரசனாமம் சொல்லுவோம், எத்தனை விஷயங்கள் கொட்டி கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை கந்த சர்ச்சி கோசம் சொல்லுவோம், விநாயகருக்கு பஞ்சரத்னம் சொல்லுவோம் இல்லையா, ஸ்ரீ மகாகணபதி என்ன உட்கார்ந்து இல்லையா, பைரவர் அஷ்டமியனா. அப்போ என்கிட்ட ஒருத்தர் கேட்பா, இது என்ன இவ்வளவு ஒரு நம்மளுடைய கலாச்சாரத்துல இவ்வளவு சுவாமி எப்படி ஒரு நாள் ஒத்து வைக்கலையே அப்படின்னா, ஒரு நாளான ஏதாவது ஒழுங்கா பண்ணுவியா பாத்துட்டு இருக்க,
ஏழு நாட்கள் இருக்கு. மற்ற இடங்களிலாம் ஒரு நாள் தான் அவளுக்கு வச்சிருப்பா. அந்த ஒரு நாள் அவர் ஒழுங்காக போய் அவருடைய தெய்வத்தை தொழுவார்கள். நம்ம இந்து கலாச்சாரத்துல 1008 சுவாமியுடைய விஷயங்கள், பூஜை கிரந்தங்கள், புராணங்கள், நூல்கள் எல்லாமே இருக்கு. நானும் ஒன்றையாவது பற்றி கொண்டு இந்த ஜீவ சாகரத்திலேருந்து நம்ம கரை சேருவோமோன்னு பகவான் கொடுத்தது. அதனால இத்தனை அருமையான சனாதன இந்து தர்மம் இன்னும் மேல மேல வளரணும்னா நம்ம நாமா சொல்லணும். நம்ம நாமா சொன்னா என்ன ஆகும்னா, நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சேர்த்து வைக்கிற சொத்து. இங்க நீங்க வந்திருக்கீங்கன்னா உங்களுடைய பேரண்ட்ஸ், உங்களுடைய பெற்றோர்கள் சேர்த்து வைத்த புண்ணியத்தின் பலனாக இங்க வந்திருக்கேன். நீங்க அந்த புண்ணியத்தை இன்னும் இன்னும் சேர்த்து கொண்டிருந்தால்தான் ஏழு ஜென்மத்துக்கும் இது நல்ல ஒரு அரணாக அமைந்து கொண்டு நம்ம இன்னும் இன்னும் இந்த வாழ்க்கைங்கிற சாகரத்திலிருந்து முக்தி அடைச்சு. முக்தினா என்னன்னா ஒரே போயிடுது இல்லை. இங்க உட்கார்ந்து இருக்கேனே இந்த அரை மணி நேரம் மனசை எங்கேயும் போகாம பகவானை பற்றியே கேட்டு மனசு சந்தோஷமா இருக்குவாங்க. அதுவே முக்தி. கர்மயோகால பகவான் சொல்றதுதான், எதை செய்தாலும் 100% செய். நாம சொல்றேன் 100% செய். அங்க ஒற்றுக்கமே செருப்பது யாரும் தூக்கி போடுவாரா இல்லை? இது வந்ததுக்குள்ள இது முடிஞ்சுக்கோ, சீக்கிரமா பண்ணுவோம், சாப்பாடு போடுவனே, நம்ம போறதுல யாரும் வந்து நிப்பாரா? இந்த மாதிரி மனம் அலை பாய்ந்து கொண்டே இருக்கிறதுனாலதான் நம்ம சனாதன இந்துத்துல நாமங்கள் வந்தது. சரஸ்வரநாம சொல்றோம்லயே 1000 நாம, 1000 நாம சொல்லும் போது ஏதாவது இடத்துல ஸ்ரீமாதா அப்படிங்கும்போது ஒரு நேரத்துல நம்ம மனசு அப்படி ஒரு இடத்துல நின்றுட்டா போதும். அதுவே முக்தி, அதுவே முக்தி, அதுவே சந்தோஷம். அதனால அள்ள அள்ள குறையாத விஷயம் முக்தி மட்டும்தான். பணம் எல்லாம் செலவாயிடும், ஆரோக்கியம் எல்லாம் போயிடும். கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நம்புறோம், கண்ணுக்கு தெரியாத பகவானை நம்ப மறுக்கின்றோம். ட்ரெயின்ல ஏறி உட்காடுறோம், அந்த என்ஜின் டிரைவர் நல்லா கொண்டு போய் சேஃபா கொண்டு போய் உட்காருங்க. பஸ்ல ஏறி உட்காடுறோம், டிரைவருக்கு பார்த்து பாருங்க. பிளைட்ல ஏறி உட்காடுறோம், அவர் பார்த்து பாருங்க. அதாவது வாகனங்களை ஓட்டுபவர்களை நம்புற நம்ப, நம்மளை படைத்த பகவானை நம்புவதற்கு மறுக்கு இல்லையா? நமக்கு மீறிய ஒரு பரபிரமம் நம்ம உள்ளதான் இருக்கு. அந்த பரபிரமம் நம்ம உள்ள இருந்து கொண்டு ஆனந்தத்தை தருகின்றது. அந்த ஆனந்தத்தை விட்டுட்டு இடத்தை கழிச்சுட்டோம்னா கடைசி கடைசியா உங்களுடைய கணக்குல என்ன இருக்குன்னு பார்த்தா ஒண்ணும் இருக்காது. அதனால நம்மளுடைய ஆன்மீக வங்கி கணக்குல நாமா சொல்லுவோம். உங்களுக்கு பிடித்த பகவானுடைய நாமா சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். ஏன் என் மனசுல ஏதாவது இருக்கும், அவன் மனசுல ஏதாவது இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் எல்லாரும் ஒன்றாக கூடுவது கோவில்ல மட்டும்தான். இங்க வந்துட்டேன்னா எல்லாம் ஒண்ணு, த ஒன்னஸ், தன்மயமாதல். இவ சொல்லிட்டு இருக்கா, அவ சொல்லிட்டு இருக்கா, நம்ம காதல விழுந்துட்டு இருக்கு, நம்ம பாட்டு கண்ண மூடி உட்கார்ந்து இருக்கோம். அவ்வளவும் நேர்மற எண்ணங்கள், பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ். அதோட உங்களுக்கு இடத்துக்கு போங்கோ, அங்கேயும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வரும். பாசிட்டிவ் வில் அட்ராக்ட் பாசிட்டிவ். நமக்கு நேர்மறை எண்ணம் இருக்குன்னா நம்மளை பாக்குற மாதிரிதான் நேர்மறை எண்ணத்தோட தான் இருக்கும். நம்ம மனசுல கோபம் இருந்தது, கர்மம் இருந்ததுன்னா நம்ம பாக்குற மனசுலயும் அதுதான் இருக்கும் இல்லையா? அதுதான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப நல்லா சொன்னார், இதோட முடிக்க என்ன சொன்னார், ஒரு தட்டு நிறைய லட்டு, இந்த மாதிரி ஒரு அழகான கல்யாண உற்சவம், லட்டு இருக்கு, நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கு, கொஞ்சம் தள்ளி குப்பை இருக்குன்னா ஈ என்ன பண்ண முடியுமா, முதல்ல குப்பையில போயிருக்காங்க. லட்டு இருக்கு, மதுரமான பொருள் இருக்கு, அதுல உட்காராது. நம் மனம் அந்த ஈயை போன்றது, வீணான விஷயங்கள் எல்லாம் மனசு போகுமே தவிர ஒரு நாலு அஞ்சு பேரை சேர்ந்து வந்து நாமா சொல்றதுக்கு தயங்குறோம். அந்த ஆனந்தம் இருக்கே எந்த விதத்திலும் குறையாத ஆனந்தம் இன்னும் இன்னும் வளரும். அந்த மாதிரி ஒரு ஆன்மீகம், இந்த அழகான சத்சங்கம், இந்த மாதிரி கோவில்ல ஜெல்ஜெல்ஜெல்னு காத்து வீசிட்டு இருக்கு இல்லையா? ஒரு விதமான மாசும் இல்ல, அருமையான ஒரு வாதாவரன். இந்த மாதிரி சூழ்நிலையில உட்காந்து பிக்கல் குடங்கள் இல்லாம எந்த நோய் கிருமி விழுமோன்னு பயப்படாம எல்லாரும் சேர்ந்து நாமா சொல்லுவோம். பகவானுடைய கருணை எல்லோருக்கும் சமமாக இருக்கட்டும். எல்லாரும் என்ன லோகா சமஸ்தா சொல்லுவோம். பகவந்தி ராதே கிருஷ்ணா. கேட்டு சந்தோஷமா இருப்பீங்க, எப்படி நடக்கணும் அப்படிங்கறது அவங்களை பார்த்து நாங்கெல்லாம் நிறைய தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி இன்னும் வருங்காலம் நிறைய பேர் இவங்களை பார்த்து வாழ்க்கையில நாம எப்படி வாழணும்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. அதான் எதுவும் நிரந்தரம் கிடையாது, அன்பு ஒன்று மட்டும்தான் நிரந்தரம். அதுதான் இன்னைக்கு நமக்கு
அதனால நீங்க எல்லாரும் கலந்துட்டு இவ்வளவு தூரம் சிறப்பா நடத்தி கொடுத்துருக்கிறதுக்கு உங்க எல்லா சார்பும் குறித்த நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன். அவங்க மேன்மேலும் அவங்க பிசாச சங்கம் வளரணும், உலகளவுல எங்க பிசாச வளர்ந்து இன்னும் சஜனாஸ் எல்லாம் நிறைய இப்பவே 10,000 பேர் இருக்காங்க, அது 10 கோடியா கூட வரலாம் நாளைக்கு. ஏன்னா எல்லாரும் வந்து கலந்து இருந்து நான் ஒரு சொன்ன சொன்னதான் இந்த ஊர் நல்லா இருக்கும், இந்த உலகம் நல்லா இருக்கும், நான் நல்ல வளர வளர அதுவும் வளரும். எப்படி இந்த அம்பாள் இன்னைக்கு ஒரு நிலைக்கு ஏறி நிக்கிறா, அவ நம்மளா ஏத்துவா, கண்டிப்பா ஏத்துவா, ஏத்திட்டு இருக்கா, அவளை நாம உண்மை நம்பணும். அந்த உண்மையைதான் அவன் முதல்ல வரலன்னு சொன்னாங்க, அப்புறம்தான் திடீர்னு இந்த ப்ரோக்ராம் ஏற்பாடாகி ஒரு சடனா இன்னும் கொஞ்சம் கூட சொல்லலாம், நேரம் இல்லாதனால சீக்கிரம் ஜி இந்த பிரவசனத்தை முடிச்சுக்கிற மாதிரி இருக்கு. என் குருஜிக்கு நான் ஆழ்ந்த நன்றி, ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கேன். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.